Hi students, I am Sanjeevan. Now I am going to teach about example 10.2. Find the differential equation for the family of all straight lines passing through the origin. அதாவது நாம இப்ப என்ன செய்யணும் அப்படின்னா ஆரிஜின்ல பாஸ் ஆகிற ஆல் ஃபேமிலி ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன்ஸை ஜென்ரலாக செலக்ட் பண்ணிட்டு அதிலிருந்து டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ணணும். சரிங்களா? இப்போ பாருங்கள், இது வந்து எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ், இது ஆரிஜின். ஸோ ஆரிஜினில் பாஸ் ஆகிற ஸ்ட்ரெயிட் லைன் பாருங்கள், ஒய் ஈக்குவல் டு எக்ஸு, ஒய் ஈக்குவல் டு எக்ஸ், ஒய் ஈக்குவல் டு மைனஸ் டூ எக்ஸ், ஒய் ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸ். இது எல்லாமே ஃபேமிலி ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன் பாசிங் த்ரூ தி ஆரிஜின். Generally, we can select passing through the origin of equation of straight line is y equal to mx. Here, m is arbitrary constant. So, in that case, m out of place, we have values and replace. The straight lines changes it, but all straight lines are origin. ஸோ இந்த கான்ஸ்டன்ட் சேஞ்சஸ் ஆகிறதுனால இதோட நேம் ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட்னு எடுத்துக்கலாம். ஸோ இதிலேருந்து நம்ம டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷனுக்கு ஃபார்ம் பண்ணணும். டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுறதா இருந்தால் டிஃப்ரென்ஷியேஷன் அப்ளை பண்ணணும். அந்த டைமிங்கில் ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட்டை நம்ம எலிமினேட் பண்ணணும் இந்த ஈக்குவேஷன்ஸ்லேருந்து. ஸோ இந்த ஈக்குவேஷன்ஸில் ஒன் ஆர்பிட்டரி இருக்கிறதுனால நான் இந்த டிஃப்ரென்ஷியல் இந்த ஈக்குவேஷன்ஸை நான் ஒன் டைம்ஸ் டிஃப்ரென்ஷியேஷன் பண்ண போகிறேன். சப்போஸ் இந்த ஈக்குவேஷனில் நம்ம டூ ஆர்பிட்டரி ஃபங்க்ஷன் வச்சுருந்தோம் அப்படின்னா டூ டைம்ஸ் டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணி அந்த டூ ஆர்பிட்டரி ஃபங்க்ஷன்ஸை நம்ம எலிமினேட் பண்ணணும். ஓகேங்களா? கொஷின் தகுந்த மாதிரி நம்ம செய்யலாம். இந்த இடத்துல ஒய் ஈக்குவல் டு எம்எக்ஸ் இருக்குது. ஸோ இதை நான் என்ன செய்ய போகிறேன்னா, இப்போ டிஃப்ரென்ஷியேஷன் பண்ண போகிறேன் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். ஸோ தேர் ஃபோர் டிஒய் பை டிஎக்ஸ் ஈக்குவல் எம் இஸ் ஏ கான்ஸ்டன்ட் ப்ராடக்ட் வித் எக்ஸு. ஸோ தேர் ஃபோர் கீப் ஃபிக்ஸ்டு எம். டெரிவேட்டிவ் ஆஃப் எக்ஸ் இஸ் ஒன் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். dy by dx ஈக்குவல் டு எம் கிடச்சிச்சு. இப்போ நம்ம இந்த எம்ஐ எலிமினேட் பண்ணணும். இந்த இடத்துல ஒன் ஆர்பிட்டர் இருக்கிறதுனால ஒன் டைம் தான் டெரிவேட்டிவ் பண்ணணும், அதுதான் பாசிபிள். ஸோ அப்போ இதை நான் எலிமினேட் பண்ணுறதுக்கு என்ன செய்கிறேன்னா, இதை சப்ஸ்டிஷன் பண்ணிக்கிறேன். இது ஃபஸ்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கிடச்சிருக்கிற வேல்யூ dy by dx ஈக்குவல் டு எம். ஸோ நான் இதை ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டிஷன் பண்ணிக்கிறேன். சப்ஸ்டிஷன் இன் ஈக்குவேஷன் நம்பர் ஒன், வி கெட் y ஈக்குவல் dy by dx இன்டு எக்ஸ். This is required differential equations. Okay, next we go to example 10.3. Form the differential equation by eliminating the arbitrary constant a and b from y equal to a cos x plus b sin x. So we have the equation a and b arbitrary constant. இந்த ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட்டை நம்ம எலிமினேட் பண்ணணும். இந்த இடத்துல டூ ஆர்பிட்டரி இருக்கிறதுனால டூ டைம் டெரிவேட்டிவ் பண்ணுங்கள், அப்போ அது எலிமினேட் ஆகிடும். ஓகே, ஒய் ஈக்குவல் டு ஏ காஸ் எக்ஸ் ப்ளஸ் பி சைன் எக்ஸ் இஸ் ஏ கிவன் ஈக்குவேஷன். இந்த கிவன் ஈக்குவேஷன்ஸில் ஏ அண்டு பி நான் எலிமினேட் பண்ண போகிறேன். இதில் டூ ஆர்பிட்டரி இருக்கிறதுனால டூ டைம் டெரிவேட்டிவ் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட் டைம் டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணலாம். டிஃப்ரென்ஷியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ், டிஃப்ரென்ஷியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். ஒய்யை டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணிங்கன்னா டிஒய் பை டிஎக்ஸ்னு எடுத்துக்கலாம். ஏ கான்ஸ்டன்ட்டு ப்ராடக்ட்டில் இருக்குது, அதனால் கான்ஸ்டன்ட் அப்படி வச்சுக்கோங்க. காசு டெரிவேட்டிவ் பண்ணணும். டெரிவேட்டிவ் ஆஃப் காஸ் எக்ஸோட ஃபார்முலா மைனஸ் சைன் எக்ஸ். அடுத்தது சைன் எக்ஸை நம்ம டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணணும். இந்த இடத்துல பி கான்ஸ்டன்ட்டு, டெரிவேட்டிவ் ஆஃப் சைன் எக்ஸோட வேல்யூ காஸ் எக்ஸ். நெக்ஸ்ட் அகைன் டிஃப்ரென்ஷியேஷன் பண்ண போகிறேன். அகைன் டிஃப்ரென்ஷியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். இதை திரும்ப டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணலாம். செகண்ட் டைம் டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணும்போது டிஒய் பை டிஎக்ஸ் என்னவாக கன்வெர்ட் ஆகிடுன்னா டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயராக கன்வெர்ட் ஆகிடும். இஸ் ஈக்குவல் மைனஸ் ஏ இஸ் ஏ கான்ஸ்டன்ட், டெரிவேட்டிவ் ஆஃப் சைன் எக்ஸோட ஃபார்முலா காஸ் எக்ஸ் ப்ளஸ் பி, டெரிவேட்டிவ் ஆஃப் காஸ் எக்ஸோட வேல்யூ மைனஸ் சைன் எக்ஸ். டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் இஸ் காமன், ஸோ டேக் அவுட் இன்சைடு ஏ காஸ் எக்ஸ் ப்ளஸ் பி சைன் எக்ஸ். d
d square y by dx square is equal minus the values on the question la kuduthirukanga y equal to a cos x plus b sin x. Therefore, now substitute a cos x plus b sin x is equal y. The minus y left side kondu varan. Therefore, d square y by dx square plus y equal to 0 hence the required differential equations. Okay students, next we go to example 10.4. Find the differential equation of the family of circle passing through the points a, 0 and minus a, 0. இப்போ நம்ம என்ன செய்ய போறோம்னா ஃபேமிலி ஆஃப் சர்க்கிளை செலக்ட் பண்ணிக்கிறோம். இந்த சர்க்கிள்ஸ் எல்லாமே எதில் பாஸ் ஆகணும்னா ஏகமா ஜீரோ அண்டு மைனஸ் ஏகமா ஜீரோவில் பாஸ் ஆகணும். அப்போ நமக்கு ஒரு ஃபேமிலி ஆஃப் சர்க்கிளோட ஈக்குவேஷன் கிடைக்கும். அதிலிருந்து நம்ம டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ணோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் ஒன் ஸ்மால் சர்க்கிள் எடுத்துக்க போகிறேன். இந்த சர்க்கிள் வந்து மைனஸ் ஏகமா ஜீரோ அண்டு ப்ளஸ் ஏகமா ஜீரோவில் பாஸ் ஆகுது. அதோடய சென்டர் வந்து இந்த இடத்துல இருக்குன்னு வச்சுக்கோங்க. அடுத்தது வந்து இந்த பிக் சர்க்கிள் எடுத்துக்கிறேன். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த பிக் சர்க்கிள் எடுத்தீங்க, அதை விட பெரிய சர்க்கிள் எடுத்திங்கன்னா மேலே வரும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சென்டர் வந்து வேரி ஆகிட்டே இருக்குது. இந்த ஃபேமிலி ஆஃப் சர்க்கிளுக்கு வந்து என்ன ஆகிட்டுருக்கு, சென்டர் வந்து வேரி ஆகுது. அப்போ இந்த இடத்துல வந்து சென்டர் தான் வந்து நமக்கு ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட்ஸ். ஓகே, கிவன் கண்டிஷன்ஸ் ஏ சர்க்கிள் பாசிங் த்ரூ த பாயிண்ட்ஸ் ஏகமா ஜீரோ அண்டு மைனஸ் ஏகமா ஜீரோ. இந்த சர்க்கிள் பாருங்கள், ஈச் சர்க்கிள்ஸும் பாஸ் ஆகிறது வந்து மைனஸ் ஏகமா ஜீரோ அண்டு ப்ளஸ் ஏகமா ஜீரோவில் பாஸ் ஆகும். ஸோ இதோட சென்டர் எல்லாமே எதில் லைஸ் ஆகும் அப்படின்னா ஒய் ஆக்சிஸில் வந்து லைஸ் ஆகுது. ஓகே, ஸோ நம்ம இதிலிருந்து சென்டர் ஆஃப் த சர்க்கிள் எடுத்துக்கலாம். இதில் பாருங்கள், எல்லா சென்டருமே வந்து ஒய் ஆக்சிஸில் தான் லைஸ் ஆகுது இல்லையா. ஸோ அப்போ நம்ம இதில் எக்ஸோட வேல்யூ ஜீரோஸ்னு எடுத்துக்கலாம். இது எல்லாத்துக்கும் சேர்த்து நம்ம ஜென்ரலாக பின்னு எடுத்துக்கலாம். லெட் ஜீரோ கமா பி பி த சென்டர் ஆஃப் தி சர்க்கிள். ஓகே, நவ் இந்த டிஸ்டன்ஸை நான் வந்து ஏ டிஸ்டன்ஸ் எடுத்துக்கிறேன். ஜென்ரலாக நம்ம இங்கே சென்டர் இருக்க மாதிரி அச்சீவ் பண்ணிக்கலாம். இந்த டிஸ்டன்ஸை நான் வந்து பின்னு எடுத்துக்க போகிறேன். இது வந்து நமக்கு அட்ஜசன், இது வந்து ஆப்போசிட் சைடு. நம்ம ஹைபர்டெனிஸை ஃபைண்ட் அவுட் பண்ணணும், அதனால் என்ன செய்யலைன்னா இந்த டூ சைடும் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணலாம். அதுக்கப்புறம் ரூட் எடுத்துக்கலாம். இப்போ ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர், இந்த இடத்துல பித்தாகரஸ் கான்செப்டை யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ தேர்ஃபோர் த ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள் இஸ் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர். ஜென்ரலாக ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள் எப்படி இருக்குன்னா எக்ஸ் மைனஸ் ஹெச் த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் மைனஸ் கே த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர். இதில் சென்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஹெச் கமா கேவாக இருந்தால் இந்த கான்செப்ட் நம்ம ரைட் பண்ணுறோம். இந்த இடத்துல சென்டர் வந்து ஜீரோ கமா பின்னு இருக்குது. ஸோ அப்போ ஹெச்சோட பிளேஸ்க்கு ஜீரோ, கேவோட பிளேஸ்க்கு பியை நம்ம ரீப்ளேஸ் பண்ணணும். அண்டு ரேடியஸோட பிளேஸ்க்கு இந்த வேல்யூஸ் இதில் சப்ஸ்டிடியூஷன் பண்ணலாம். ஓகே, இதை நம்ம இப்போ என்ன செய்யணும்னா சால்வ் பண்ணலாம். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் ரூட் கேன்சலேஷன் ஆகிடுச்சுன்னா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ஈக்குவேஷன் நம்பர் ஒன். ஸோ இதுதான் வந்து ஈக்குவேஷன் ஆஃப் தி சர்க்கிள் வேர் பி இஸ் ஏ ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட். ஏன் வந்து பி ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட்னா நம்ம ஸ்மால் சர்க்கிளுக்கு ஒன் ரேடியஸ் இருக்கும், சென்டர் ஒரு ஸ்மால் சர்க்கிள் ஒரு சென்டர் இருக்கும், பிக் சர்க்கிள் வந்து சென்டர் இருக்கும். அப்போ சென்டர் வேரி ஆகிட்டே இருக்கு இல்லையா. அப்போ இந்த பி வேல்யூஸ் வந்து சேஞ்சஸ் ஆகிட்டே இருக்குது. அதனால் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா இந்த இடத்துல பி தான் ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட்டை நம்ம எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் நம்ம இதிலிருந்து டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷனை வந்து நம்ம கிரியேட் பண்ணணும். அதனால் டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணலாம். இதில் ஒன்லி ஒன் ஆர்பிட்டரி இருக்கிறதுனால ஒன் டைம்ஸ் தான் டெரிவேட்டிவ் பண்ணணும். ஒன் டைம் டெரிவேட்டிவ் பண்ணிவிட்டு நம்ம பியை வந்து எலிமினேட் பண்ண பார்க்கலாம். டிஃப்ரென்ஷியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ், டெரிவேட்டிவ் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு டூ எக்ஸ். நெக்ஸ்ட்டு நம்ம எக்ஸை டெரிவேட்டிவ் பண்ணோம்னா ஒன் ஆகிடும். ஒய் மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர், இதை நம்ம டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணும்போது ஃபஸ்ட்டு பவரை டெரிவேட்டிவ் பண்ணிடலாம். டெரிவேட்டிவ் ஆஃப் எக்ஸ் பவர் என் டைப்பில் இருக்குது, இதை நம்ம டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணும்போது என் இன்ட்டு எக்ஸ் பவர் என் மைனஸ் ஒன் டைப்புக்கு நம்ம கன்வெர்ட் பண்ணுவோம். ஓகே, ஒய் மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் நம்ம அதேமாதிரி தெரியல டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணலாம். ஓகே, இந்த பவர் வந்து முன்னாடி வந்துடும், டூ இன்ட்டு ஒய் மைனஸ் பின்னு ரைட் பண்ணலாம். அடுத்தது நான் ஒய்யை டிஃப்ரென்ஷியேஷன் பண்ண போகிறேன். ஒய்யை டெரிவேட்டிவ் பண்ணும்போது எக்ஸை பிளஸ் பண்ணி டிஒய் பை டிஎக்ஸ்னு எடுத்துக்கலாம். இந்த கான்ஸ்டன்ட் டெரிவேட்டிவ் பண்ணால் ஜீரோ ஆகிடும். இஸ் ஈக்குவல் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் வந்து இங்கே கான்ஸ்டன்ட்டு, டெரிவேட்டிவ் பண்ணும்போது ஜீரோ ஆகிடுது.
நெக்ஸ்ட்டு வந்து என்ன செய்யலாம்னா, இதிலிருந்து இந்த 2x நான் அனதர் சைடு கொண்டு போகிறேன். 2 இன்ட்டு ஒய் மைனஸ் பி டிஒய் பை டிஎக்ஸ் ஈக்குவல் மைனஸ் 2x. இந்த 2 வந்து கேன்சலேஷன் பண்ணிக்கோங்க. இப்போ ஒய் மைனஸ் பியோட வேல்யூஸ் வந்து என்ன இருக்குது அப்படின்னா, மைனஸ் எக்ஸ் பை டிஒய் பை டிஎக்ஸ்னு இருக்குது. இது ஒரு வேல்யூ. இது செகண்ட் ஈக்குவேஷன் கூட வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம இதிலிருந்து பியோட வேல்யூஸை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். நான் மைனஸ் பி அனதர் சைடு கொண்டு வரேன், இந்த வேல்யூஸை லெஃப்ட் சைடு கொண்டு வந்துடுறேன். ஒய் ப்ளஸ் இந்த வேல்யூ லெஃப்ட் சைடு கொண்டு வாங்க, எக்ஸ் டிவைட் பை டிஒய் பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு பி. இது தேர்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் இந்த ஒய் மைனஸ் பியோட பிளேஸ்க்கு செகண்ட் ஈக்குவேஷன் அப்ளை பண்ணிக்கோங்க, பியோட பிளேஸ்க்கு தேர்ட் ஈக்குவேஷன் அப்ளை பண்ணி நம்ம பியை வந்து இப்போ எலிமினேட் பண்ணுவோம். நான் ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டிடியூஷன் பண்ண போகிறேன். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் மைனஸ் பிக்கு இந்த வேல்யூஸ் ரீப்ளேஸ் பண்ணலாம். மைனஸ் எக்ஸ் டிவைட் பை டிஒய் பை டிஎக்ஸ் த ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பியோட பிளேஸ்க்கு இந்த வேல்யூ ஒய் ப்ளஸ் எக்ஸ் பை டிஒய் பை டிஎக்ஸ் த ஹோல் ஸ்கொயர். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன செய்யலாம்னா, எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே வச்சுக்கோங்க. இந்த ஸ்கொயரை செப்பரேட்டாக அப்ளை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு மைனஸ் எக்ஸு ஸ்கொயர் பண்ணிங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர், டிஒய் பை டிஎக்ஸை ஸ்கொயர் பண்ணிங்கன்னா டிஒய் பை டிஎக்ஸ் த ஹோல் ஸ்கொயர். இந்த ஏ ஸ்கொயர் அப்படி இருக்குது. இதை நான் கிராஸ் ப்ராடக்ட் பண்ணிக்கிறேன். ஒய் இன்ட்டு டிஒய் பை டிஎக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் பை டிஒய் பை டிஎக்ஸ்னு வரும். அதுக்கப்புறம் பவரை வந்து செப்பரேட் பண்ணிக்கலாம். ஒய் டிஒய் பை டிஎக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர், நியூமரேட்டருக்கு தனியாக ஸ்கொயர் அண்ட் டினாமினேட்டருக்கு செப்பரேட்டாக ஸ்கொயர். இப்போ டினாமினேட்டரில் பாருங்கள் டிஒய் பி டிஎக்ஸ் த ஹோல் ஸ்கொயர் இருக்குது. இதை நம்ம கேன்சலேஷன் பண்ணணும், அதனால் நான் போத் ஹேண்ட் சைடு மல்டிபிள் பண்ணிக்கிறேன். மல்டிபிள் டிஒய் பை டிஎக்ஸ் த ஹோல் ஸ்கொயரை போத் ஹேண்ட் சைடு ப்ராடக்ட் பண்ணுறேன். ப்ராடக்ட் பண்ணால் ஃபஸ்ட்டு டேர்மில் எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, டிஒய் பை டிஎக்ஸ் த ஹோல் ஸ்கொயராக மாறிடும். செகண்ட் டேர்மில் டிஒய் பி டிஎக்ஸ் த ஹோல் ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும், ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் மட்டும் இருக்கும், ஏ ஸ்கொயர். இப்போ தேர்ட் டேர்மோட நம்ம இந்த வேல்யூஸை ப்ராடக்ட் பண்ணலாம். டிஒய் பை டிஎக்ஸ் த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் லாஸ்ட் டேர்மில் இதை ப்ராடக்ட் பண்ணால் கேன்சலேஷன் ஆகிடும், நமக்கு ஃபைனலாக கிடைக்கிறது ஒய் டிஒய் பை டிஎக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர். ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன செய்கிறோம்னா, இந்த வேல்யூஸ் அப்படியே இருக்குது, ஏ ஸ்கொயர் டிஒய் பை டிஎக்ஸ் த ஹோல் ஸ்கொயர். இது ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் மெத்தடில் இருக்கிறதுனால ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஏபி அந்த மெத்தடில் நம்ம இதை ரைட் பண்ணியாச்சு. இந்த இடத்துல ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, அனதர் சைடு மூவ் பண்ணிங்க அப்படின்னா மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஆகிடும், கண்டிப்பாக கேன்சல் ஆகும். அதனால் நான் இங்கே கேன்சலேஷன் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பாருங்கள், எல்லா பிளேஸ்லேயுமே டிஒய் பை டிஎக்ஸ் காமனாக இருக்குது, அதனால் டிவைட் பண்ணிக்கலாம். டிவைடட் பை டிஒய் பை டிஎக்ஸ் இம்ப்ளைஸ் டிஒய் பை டிஎக்ஸ் நம்ம கேன்சலேஷன் பண்ணிட்டோம்னா நமக்கு கிடைக்கிற வேல்யூ எக்ஸ் ஸ்கொயர் டிஒய் பை டிஎக்ஸ். இந்த டூ வேல்யூஸ் லெஃப்ட் சைடு கொண்டு வாங்க, டிவைட் பண்ணிவிட்டு மைனஸ் ஏ ஸ்கொயர் டிஒய் பை டிஎக்ஸ். இதில் ஒரு டிஒய் பை டிஎக்ஸ் கேன்சல் ஆகிடும், லெஃப்ட் சைடு கொண்டு வரேன். மைனஸ் ஒய் ஸ்கொயர் இன்ட்டு டிஒய் பை டிஎக்ஸ். நமக்கு கிடைக்கிற வேல்யூஸ் லாஸ்ட்டாக டூ எக்ஸ் ஒய் டிஒய் பை டிஎக்ஸ் வந்து கேன்சல் ஆகிடும். இதில் டிஒய் பை டிஎக்ஸ் வந்து காமனாக இருக்குது. இப்போ ஆன்சருக்கு தகுந்த மாதிரி நம்ம அரேஞ்ச் பண்ணி எழுதிக்கலாம். எக்ஸ் ஸ்கொயர் செகண்ட் ஒய் ஸ்கொயர் தேர்ட் வந்து ஏ ஸ்கொயர் இன்ட்டு டிஒய் பை டிஎக்ஸ். இந்த வேல்யூமே லெஃப்ட் சைடு கொண்டு வந்துருங்க. மைனஸ் டூ எக்ஸ் ஒய் ஈக்குவல் டு ஜீரோ இன்ஸ் த ரெக்வயர்ட் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். இதில் நம்ம பியை வந்து எலிமினேட் பண்ணிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.